அன்பு நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். நம் எல்லோருக்குமே முதுமை, பிணி, உடலில் ஊனம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. வயது ஆக ஆக நமக்கு முதுமை வருகிறது. உடல் என்று இருந்தால் அங்கு நோய் இருக்கும். சில நேரங்களில் பிறப்பிலேயே நமக்கு உடல் ஊனங்கள் ஏற்படலாம், அல்லது வாழும் காலத்தில் உடல் ஊனம் அடையலாம். இப்படி முதுமை, பிணி, உடல் ஊனம் இது எல்லாமே ஒரு மனிதனின் வெற்றிகரமான சாதனைகளுக்கு முட்டுக்கட்டை என்று நினைத்து முடங்கிவிடும் மனிதர்கள் ஏராளம். ஆனால் இன்று நாம் பார்க்க போவது, இது எல்லாம் ஒரு மனிதனின் வெற்றிகரமான சாதனைகளுக்கு முட்டுக்கட்டை அல்ல என்பதை உலக வரலாறு எப்படி நமக்கு நிரூபிக்கிறது என்பதை இப்போது பார்க்க போகிறோம். நம் சமூகத்தில் 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எப்பொழுதுமே முதியவர்கள் என்றும் அவர்களால் இயலாது என்றும் ஒரு இயலாமைக்குள் தள்ளப்படுகின்றார்கள். ஆனால் உலக ஏடுகளை புரட்டும் பொழுது பல துறைகளிலும் துடிப்போடு இயங்கியதும் பிரசித்தம் பெற்றவர்களும் ஏராளமானவர்கள் 70 வயது தாண்டியவர்கள் அல்லது முதியவர்கள் என்பது கண்கூடாக தெரிகிறது. நூற்றுக்கணக்கான சாதனையாளர்கள் தம் அறிவால், ஆற்றலால், விடாமுயற்சியால் தம் வாழ்வில் பிந்திய காலங்களிலேயே சாதனைகளை படைத்துள்ளனர். இப்பொழுது அந்த பட்டியலில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாமா? கிறிஸ்டோபர் கொலம்பஸ், இவரை பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். கொலம்பஸ் என்றதும் அமெரிக்கா ஞாபகம் வருகிறது. இத்தாலிய கடலோடியான கிறிஸ்டோபர் கொலம்பஸ் உலகம் சுற்றும் தன் பயணத்தை எந்த வயதில் ஆரம்பித்தார் என்றால், தன்னுடைய 56வது வயதில் ஒரு துடிப்புள்ள முதிர் இளைஞனாகவே தொடங்கினார். அடுத்ததாக இத்தாலிய ஓவியரும் சிற்பியுமான மைக்கேல் ஏஞ்சலோ. இவர் உலக புகழ்பெற்ற ஓவியங்களை, சிற்பங்களை உருவாக்கியது தனது 60-70 வயதுகளில் தான். நரையும் கண்களை மறைக்கும் திரையும் மறைத்துவிட்ட வயதிலும் ஓவியங்களை படைக்க வைத்தது மைக்கேல் ஏஞ்சலோவின் இளமையுள்ள ஓவிய விழிகள். அடுத்ததாக எங்களுடைய பட்டியலில் யாரை பார்க்க போன்றோம்? இத்தாலிய ஓவியரான லியனோ டாவின்சி. இவரை பற்றி எல்லோருக்கும் தெரியும். இவருடைய பிரபலமான ஓவியங்களான மொனாலிசா, லாஸ்ட் சப்பர் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஓவியங்கள் இவர் வரைந்தது இவருடைய 77வது வயதில் தான். இந்த பிரசித்தமான ஓவியங்களை படைத்தார். அதைவிடவும் லியனோ டாவின்சி மனிதனால் பறக்க முடியும் என்று முதல் முதலில் விமானத்தின் அமைப்பையும் வரைந்து காட்டியுள்ளார். அதுபோல கர்ப்பப்பைக்குள் ஒரு குழந்தை எவ்வாறு இருக்கும் என்பதை முதல் முதலில் மருத்துவ உலகத்திற்கு வரைந்து காட்டியவரே லியனோ டாவின்சி. அடுத்ததாக அமெரிக்க தலைவரான பெஞ்சமின் பிராங்க்ளின். பெஞ்சமின் பிராங்க்ளின் தனது நாட்டிற்காக 78வது வயதில் பிரான்சிற்கு சென்று சேவையாற்றினார். தனது 80வது வயதில் தான் இவர் தன்னுடைய சுயசரிதத்தையே எழுதினார். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது எடிபஸ் என்ற கிரேக்க நாடகத்தை தன்னுடைய தள்ளாத வயது என்று நாம் சொல்லுகின்ற 90வது வயதில் துடிப்புள்ள இளைஞனாக கிரேக்க ஆசிரியராக இருந்த சோஃப்லஸ் எழுதினார். மோட்டார் யுகமாக இன்று நாம் உலகை வலம் வந்து கொண்டிருக்கிறோம். உலகில் காணும் இடமெல்லாம் கார்கள். ஆனால் இந்த உலகத்தை மோட்டார் யுகத்துக்குள் மாற்றி புரட்சி செய்தவர் யார் என்று சொன்னால் அமெரிக்கரான ஹென்றி ஃபோர்ட். ஹென்றி ஃபோர்ட் தான் உலகை 4 சக்கரத்துக்குள் சுற்ற முடியும் என்று புரட்சி செய்தவர். அவருடைய புரட்சி எப்போது? அவர் 60 வயது தாண்டிய பின்னரே இந்த புரட்சியை செய்தார். 2வது உலக மகாயுத்தத்தில் நேச நாடுகளின் அணித்தலைவராக ஹிட்லருக்கு எதிராக படை நடத்திய இளம் தளபதி, அதாவது வயது போனாலும் மனதளவில் இளமையாக இருந்த இளம் தளபதி ஐசன்ஹோவரின் வயதும் 60 கடந்ததே. பிரித்தானிய பிரதம மந்திரியாக இருந்த கிளாட்ஸ்டோன், இவருடைய வயது 83. உடல் ஊனத்தையும் உடல் இயலாமையையும் தங்கள் திடசித்தத்தால் முறியடித்து சாதனை படைத்தவர்களும் சரித்திர ஏடுகளில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதாவது பிறவியிலேயே உடல் ஊனம் அல்லது அதன் பின் உடல் ஊனத்தை பெற்று உடலின் இயலாமையை கூட மாற்றி தங்களுடைய திடசித்தத்தால் சரித்திர ஏடுகளில் இடம்பெற்றவர்களை இப்போது பார்க்க போகிறோம். ஜெர்மனி நாட்டில் பிறந்த பிரபல பியானோ இசை கலைஞரான பீத்தோவன் ஒரு செவிப்புலன் அற்றவர். செவியின்றி இசையை எப்படி ரசிக்க முடியும்? ஆனால் இவர் இசையை ரசிக்க மட்டுமல்ல, இசையின் நுணுக்கங்களை படைத்து இசைக்கே ஒரு சவாலானவர் இந்த பியானோ இசை கலைஞரான பீத்தோவன். நீண்ட ஸ்வர்க்கம்
பாரடைஸ் லாஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற பிரபல ஆங்கில நூலை எழுதிய ஜான் மில்டன் என்ற கவிஞர் பார்வையற்றவர். அமெரிக்க எழுத்தாளரான ஹெலன் கெல்லர் செவிப்புலனும் கட்புலனும் அற்றவர். ஆனால் இன்று கட்புலனற்றவர்களுக்கான அந்த எழுத்து முறையை, பிரெயில் சிஸ்டத்தை வடிவமைத்தவரும் இந்த ஹெலன் கெல்லர் தான். இப்படி உலகில் இன்னும் இன்னும் பட்டியல் நீள்கிறது. சரித்திர ஏடுகளையும் தாண்டி நாளாந்தம் எங்கெங்கோ குக்கிராமங்களில் கூட முதுமையோடு, பிணியோடு, உடல் ஊனத்தோடு வெற்றிகரமாக வாழ்க்கையில் சாதனை படைத்தவர்களை நாங்கள் எப்படி பட்டியலிடலாம்? மூப்பும் முதுமையும் சாதனைகளுக்கு முட்டுக்கட்டை அல்ல என்பதே இவர்கள் நமக்கு சொல்லும் செய்தி. அன்புடன் ரமணி.